Hello YMDs, welcome to ymdvlog. It's me Yogesh along with my cinematographer. இன்னைக்கு வந்து நம்மளுடைய சேனலோடைய 50th வீடியோ. இன்னும் நாங்கள் 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ண போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் 100 சப்ஸ்கிரைபர் வந்தால் போதும், நாங்கள் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நாங்கள் ரீச் ஆயிரும். இன்னைக்கு வந்து எங்கள் சேனலோடைய 50th வீடியோ அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வந்து ஒரு ஏதாவது ஒன்று பிளான் பண்ணுவோம் அப்படின்னு நாங்கள் யோசிச்சப்போ ஒன்றும் வேணாம், எப்பவும் போல் இன்றைக்கி சண்டே, அதனால் நாங்கள் இன்றைக்கி சும்மா இருந்தனால சரி இன்றைக்கி வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச்சை ஒன்று நாங்கள் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணி நான் வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறதுக்காக இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கேன். ஸோ யாரோட மேட்ச் அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இது எங்கே நடக்குது அப்படின்னா, ஸ்ரீசிசி அப்படின்னு சொல்லி ஒரு கிரவுண்ட் இருக்குது. ஸ்ரீசிசி வெர்சஸ் மேக்னம் சிசி அப்படின்னு சொல்லி கிரிக்கெட் கிளப்ஸ் டீம் கோயம்புத்தூரில் இருக்குது, அதோடைய மேட்சை பார்க்குறதுக்கு தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஸ்ரீசிசிங்கிற வந்து 5th டிவிஷனில் வந்து ஆப்போனன்ட் டீம் பேர் வந்து மேக்னம் சிசி. அவங்க எந்த டிவிஷன் இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் தெரில, ஏன்னா நம்ம வந்து ஸ்ரீசிசியோட சப்போர்ட்டர்ஸ். அதனால் நாங்கள் இன்றைக்கி மேட்ச் பார்க்குற வ்ளாக் தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. வாங்க நம்ம மேட்ச் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து மேட்ச் பார்க்க வந்தாச்சு. இப்போ மார்னிங் வந்து ஒரு 9:30 இருக்கும். ஸோ இப்போ வந்து பிளேயர்ஸ் எல்லாம் வந்து இப்போ தான் வந்துட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிரவுண்டில் வந்து இந்த நெட்ஸு மேட்டெல்லாம் போடுவாங்க போல, சாரி நெட்ஸில் மேட்டெல்லாம் போடுவாங்க போல, மேட்டு போட்டு அப்புறம் வந்து இந்த கிரீஸ் போடுறது அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க போல. ஃபஸ்ட்டு அதை முடிச்சு தான் வந்து கிரிக்கெட்லாம் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த கிரவுண்டை வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். மேட் அடிக்கிறப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜி உங்கள் பேர் சொல்லிடுங்களேன். ஜி ஆனந்தகுமார். ஸோ ஆனந்தகுமார், ஸோ இவர் வந்து பிளேயர் தான். ஸோ பட் இப்போ இவங்க எல்லாருமே வந்து மேட்டெல்லாம் பண்ணுற, இவங்க எல்லாமே வந்து ஒரு யூனிட்டியோட தான் பண்ணுறங்கிறதுனால இவங்க மேட்சும் ஆடுவாங்க, மற்றபடி வந்து என்னென்ன ஒர்க் பண்ணணுமோ அப்படிங்கிறத எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கேருந்து அந்த எண்ட் வரைக்கும் போகிறது பார்த்திங்களா, நான் இங்கேருந்து காட்டுறேன், ஃப்ரண்ட் ஃபேஸிங்லேருந்து நான் காட்டுறேன். ஸோ இங்கேருந்து அந்த மொக்கு வரைக்கும் போகுதுல, அடிக்கும்போது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அப்படி அந்த ஒரு சின்ன ஆணி மாதிரி வச்சு தான் அடிக்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த ஆணி. ஸோ இந்த ஆணியை வந்து இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வச்சு இந்த ஆணியை வந்து சப்போர்ட்டுக்கு வந்து அடிச்சுக்கிறாங்க. ஸோ எஸ் இப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேட்டை அடிச்சிட்ருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ரைட் சைடு இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரைட் சைடில் வந்து ஃபுல்லாக வந்து பின் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து இதோட இந்த ஃப்ரண்ட் ஹேண்ட் அடித்து முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் க்ரிப்பு கிடச்சிடும். க்ரிப்பு கிடச்சோம்னா கொஞ்சம் இங்கே லூஸாக இருக்குது அப்படின்னா அடிச்சிடலாமா. இப்போ சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அமைக்க அடிச்சிடலாமா அப்படின்னு, எங்கே லூஸாக இருக்கோ அந்த இடத்துல வந்து அவங்க மறுபடியும் பின் பண்ணிடுவாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் சைடு இருக்குல்ல, ஸோ இந்த லெஃப்ட் சைடில் வந்து அவங்க பின் பண்ணி முடிச்சிடுவாங்க. ஒன்ஸ் இந்த மேட்ச் செட் பண்ண உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டம்ப் அங்கே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டம்ப் அடிச்சுட்டாங்க பார்த்தீங்களா, எஸ் அந்த ஸ்டம்ப் அடித்து முடித்ததுக்கப்புறமா க்ரீஸ் போட்டுருவாங்க. க்ரீஸ் போட்டு முடித்ததுக்கப்புறம் டீம்ஸ் இதெல்லாம் கூப்பிட்டு விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராசஸாக இருக்குது. இதெல்லாம் வந்து நான் நேரில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ இப்போ நான் அடுத்து எங்கே உட்காந்து விளையாண்டுருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கீழே வந்து தெரியும், எஸ் இதுதான் வந்து ரோலருன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரோலர் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரோலாகுது. ஓகே, இந்த ரோலர் எதுக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிச்செல்லாம் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம்லலாம் நம்ம பார்த்துருக்கோம், ஒரு மிஷின் மாதிரி வரும். அது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிச்செல்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு வேண்டி யூஸ் பண்ணுறது தான் இது. ஸோ இங்கே வந்து பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயினால் இங்கே வந்து இந்த கிளப் மேட்சஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோலர் மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. அது வந்து மேனுவலாக வந்து அவங்க பண்ணுவாங்க. அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த ரோலர் பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து இதைத்தான் வந்து பிச்சை வந்து ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு சரி பண்ணுவாங்க. இப்போ நான் என்ன பண்ணலான்ட்டுருக்கேன்னா, எஸ் பாகுபலி மாதிரி தள்ளலான்னு முடிவு பண்ணிட்டேன். பட் ரொம்ப வெயிட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து இது ஒரு டன் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப வெயிட்டாக இருக்குது. இதை வந்து ரெண்டு பேர் தான் தள்ளுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் வந்து ஒரு 10 நிமிஷம் இருந்துச்சு. இன்னும் எவ்வளோ நேரத்தில் மேட்ச் ஆரம்பிக்கும்? 20 மினிட்ஸ்.
20 minutes. So இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு 20 மினிட்ஸில் வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இவங்கெல்லாம் பிளேயர்ஸ் தான், பட் இதெல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க மேட்ச்சில் இறங்குவாங்க. ஸோ இப்போ இங்கே வாலண்டியர்ஸ் கம்மி அப்படிங்கிறனால நம்மளே தான் எல்லா வேலையும் செய்கிறதா இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸிங் ரூம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து நம்மளுடைய ஸ்ரீ சிசியோட ட்ரெஸ்ஸிங் ரூம் கலத்தில் இருக்கும். ஸோ இவர் தான் வந்து ஸ்ரீ சிசியோட டீம் கேப்டன். ஸோ இவர் என்ன சாப்பிட்றாரு அப்படின்னு தெரில, அவர்கிட்ட நம்ம கேட்கலாம். அனைவரும் இது வந்து ப்ரோட்டீன் ஷேக் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எதுக்கு அவர்கிட்டயே நம்ம கேட்போம். கேப்டன் சார், நீங்கள் குறிச்சது என்னது இப்போ? மால்ட் பீர். ஓ, மால்ட் பீர் அப்படின்னு சும்மா சொல்கிறாப்பில்ல, அது வந்து ப்ரோட்டீன் ஷேக்கு எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ப்ரோட்டீன் ஷேக் மாதிரி இது வந்து ஓட்ஸு. ஓ, ஓட்ஸ், ஓகே. டேட்ஸு, டேட்ஸு, பீனட் பட்டர், பீனட் பட்டர், ஆல்மண்ட்ஸ், ஆல்மண்ட்ஸ், நட்ஸு, நட்ஸு, ஒன் டீஸ்பூன் ஹனி, ஒன் டீஸ்பூன் ஹனி, இது எல்லாத்தையும் சேர்ந்து கரைச்சி கரைச்சி கூலாக குடிச்சிடும். கூலாக குடிச்சிடும். ஓகே, இது வந்து ஹை கேலரி. ஹை கேலரி. இப்போ தெரியுதுங்களா கேப்டனுக்கு வந்து ஏன் ஸ்பெஷல் கவனிப்பு அப்படின்னா, வந்து ஒரு டீமை ஹேண்டில் பண்ணுறதுனால தான். அதனால் நீங்களும் கேப்டன் ஆகிட்டீங்கன்னா ஸ்ரீ சிசியில் உங்களுக்கும் இந்த மாதிரி சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இது ஓகே. ஸோ இதை வந்து அவர் வீட்டிலேருந்து கொண்டு வந்துடலாம். ஸோ கேப்டனுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கு தான் வந்து நம்ம ஸ்ரீ சிசியோட ட்ரெஸ்ஸிங் டேபிள். இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு சில ஐட்டமெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, எஸ், பனானா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தண்ணி தாகம் இருந்துச்சுன்னா தண்ணி குடிச்சிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய எனர்ஜி ட்ரிங்க். ஸோ அதேமாக வந்துட்டு இப்போ நீங்கள் ஸ்ரீ சிசியோட ட்ரெஸ்ஸிங் ரூம் நம்ம பார்த்தோம். அடுத்து நம்மளுடைய ஆப்போனன்ட் டீமான மேக்னம் சிசியோட ட்ரெஸ்ஸிங் ரூம்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ மேக்னம் சிசியில் இருக்கவங்க எல்லாருமே பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ரூமை தான் இப்போ நம்ம திருப்தித்தனமாக உள்ளே போய் நம்ம அதை செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து மேக்னம் சிசியோட ட்ரெஸ்ஸிங் ரூம். அது வந்து ஆக்சுவலி ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து இந்த வாட்டர் பாட்டில் ஜூம் பண்ணி பார்க்குறேன் பார்த்தீங்களா, இப்போ அந்த வாட்டர் பாட்டில் இருக்குல்ல. ஸோ அதுதான் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம். நம்ம வந்து அவங்க டீம் ட்ரெஸ்ஸிங் ரூம் நம்ம போகக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் இங்கேருந்தே வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இப்போ எல்லாருமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க டீமில். இப்போ நீ ஒரு 20 மினிட்ஸில் வந்து மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு பகிரங்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேக்னம் சிசியோட ஒரு பிளேயரோட சன் வந்திருக்காரு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சீக்கிரம் வந்து அவர் வந்து அவரோட சன்னை கூட்டிகிட்டு வந்து இங்கேயே அவரோட பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டி விட்டுருக்காரு. ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் அவர் களத்தில் இறங்க போகிறாப்புல. ஸோ அவரும் ஏதோ மேட்ச்சுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு போல. பம்பர மேட்ச்சுக்கு அவரும் ரெடி ஆகிட்டு இருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டேடி வந்து சாப்பிட்டு கிரிக்கெட் மேட்ச்சுக்கு போகிறாரு, சன்னை வந்து சாப்பிட்டு பம்பர மேட்ச்சுக்கு போகிறாரு. ஸோ அதாவது என்ன அப்படின்னா, என்ன மட்டும் தனியாக தினுசாக பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா எல்லாருமே நாங்கள் வந்து இங்கே கிரவுண்டில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி நாங்கள் வந்து மேட்ச்சுக்கு ரெடி ஆகிட்டுருக்கோம், நீனடா கேமரா வச்சு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஆமாம், நான் சொன்ன மாதிரியே வந்து இன்றைக்கி சண்டே எனக்கு வீட்டில் போர் அடிச்சுது, அதனால் இந்த மேட்சவே ஒரு லாக எடுக்கலாமே, என்ன தான் அப்படி விளையாடுறாங்க அப்படிங்கிற வேண்டி தான் எனக்கு நீங்கள் வந்திருக்கிறது. ஸோ அதனால் வந்து நான் நீங்கள் எல்லாம் ஃபுல்லாக ஜாலியாக ப்ரெஷரே இல்லாமல் தான் இருப்பேன். இருக்கிறவங்க ப்ரெஷர் போட தான் செய்வனே ஒழிய என்றைக்கு ப்ரெஷரை நான் ஏற்றுக்க மாட்டேன். ரொம்ப உளறிட்டு இருக்கேன். ஏன் அங்கே போர் அடிக்குது, ஏன்னா 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவோங்கிறனால என்ன பேசுறதுன்னு தெரியாமல் வந்து ஆர்ஜே பொலஜியுமே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்து பார்க்குறத வந்துட்டு இப்போ கிரீஸ் போட்டாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டம்பில் வந்து ஸ்டம்புக்கு பக்கத்தில், ஸ்டம்பில் வந்து இல்லை தம்பி, ஸ்டம்புக்கு பக்கத்தில் வந்து கிரீஸ் போட்டுட்டு போட்டாங்க இந்த பக்கம். ஸோ அந்த சைடு வந்து கிரீஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அதை நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். ஸோ அது வந்து ஏதோ வெள்ளை கலரில் இருக்குது. அதுக்கு பேர் வந்து சுண்ணாம்பா இல்லை பெயிண்டா இல்லை, ஆக்சுவலி இதுக்கு பேர் வந்து ஸ்லேக் லைம் பவுடர் ஆர்கானிக் சூப்பர் ஒயிட் 5 kg. ஸோ இது ப்ரோட்டீன் பவுடர் மாதிரி போல். ஸோ அதை தான் வந்து எடுத்து இங்கே கிரீஸாக போட்டிருக்காங்க. ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் கிரீஸ் போட்டாச்சு. நீ அடுத்து வந்து இன்றைக்கி ஒரு 10 நிமிஷத்தில் வந்து பேட் ஸ்டார்ட் ஆயிரும். நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டு இருந்தோம் ஸ்ரீ சிசி மற்றும் மேக்னம் சிசிக்கான விளையாட்டுப் போட்டி சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ ரெண்டு பேர் தான் வந்து இந்த ரோலர் தள்ளி போகணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா எஸ், ரெண்டு பேர் தள்ளி போயிட்டுருக்காங்க. நான் வந்து ஒரே கையில் இருக்கணும்னு நினச்சேன்ல, அது என்னால் முடியல. ஆக்சுவலி இந்த ரோலர் தள்ளிட்டு போகிற ஒருத்தர் சிரிக்கிறாப்பில் அவர் இந்த பக்கம் திரும்பினான்னா அவர் நான் ஃபோக்கஸ் பண்ணிடுவேன். என்னன்னா நான் ஃபோக்கஸ் பண்ணுறது தான். ஸோ அதாவது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ சிசியோட ப்ராக்டிஸ் செஷன், கேட்சிங் ப்ராக்டிஸ் செஷன். இப்போ ஒரு 3 பாலை தூக்கி வீசிகிட்டு இருக்காப்புல, அதுக்கு வந்து ஒவ்வொருத்தராக வந்து நிப்பாட்டு வச்சு கேட்ச் பிடிச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ சிசியுடைய கேட்சிங் ப்ராக்டிஸ்.
இப்போ வந்து ஸ்ரீ சிசிக்கு வந்து ஒருத்தர் வந்து கேச்சிங் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காரு நான் சொன்னேன் இல்லையா. நம்ம வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணாமே நம்ம அவர்கிட்ட வர சில கேள்வி கேட்கலான்ட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து பால் வீசிட்டு இருக்காங்கல்ல, அது என்ன ப்ராக்டிஸ் என்ன ட்ரில்லு அப்படிங்கிறத நான் அவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஜி இப்போ நீங்கள் வந்து பாலை வந்து இப்போது பேட்டால் அடித்து ஃபுல் ஹைட்டில் நீங்கள் வந்து இப்போது ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கீங்க, இது என்ன மாதிரி ப்ராக்டிஸ் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? கேச்சிங் ப்ராக்டிஸ். ஓகே, இது வந்து ரொம்ப ஹைட்டாக வந்தால் பிடிக்கிறதுக்கான ப்ராக்டிஸ். ஆமாம். ஓகே, ஸோ அப்போ நம்ம கணிச்சது கரெக்டு தான். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஸோ கேச்சிங் ப்ராக்டிஸ் தான் கொடுக்குறாரு அப்படிங்கிறது, அதை தான் வந்து அவர் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அதுதானா அப்படின்ட்டு, இல்லை இதுக்கு ஏதாவது பேர் ஏதாவது வச்சுருக்காங்களோ அப்படிங்கிறக்கேண்டியதாக அவர்கிட்ட கேட்டேன். ஸோ இப்பொழுது நீங்கள் ஆவலோட நிலை பார்த்து கொண்டு இருக்கோம் ஸ்ரீ சிசி மற்றும் மேக்னன் சிசியோட கேப்டன். நீங்கள் பக்கத்தில் வர்றத பார்த்தீங்களா, ஸோ டேடி அவரோட சன் வர்றாரு பார்த்தீங்களா, அவர் ஊட்டிகிட்டு இருந்தார் இல்லையா, ஸோ அவங்க தான் வந்து மேக்னன் சிசியோட கேப்டன் தெரியாமல் போச்சு. ஸோ இப்போ டாஸ்க் போட போகிறாங்க. ஸோ ஸ்ரீ சிசி வந்து டெய்ல்னு கேட்டாங்க. ஸ்ரீ சிசி வந்து டெய்ல் உழுந்துருச்சு. இப்போ ஸ்ரீ சிசி பேட்டிங் எடுத்துட்டாங்க. எஸ், இப்போ நம்ம பார்த்த மாதிரி ஸ்ரீ சிசி வந்து டாஸ் ஜெயிச்சிட்டாங்க. இப்போ வந்து எலெக்டட் டு பேட் அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்லிட்டாப்ல. ஸோ இப்போ பேட்டிங் வந்து ஸ்ரீ சிசி தான் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ பேட்டிங் வந்து யார் ஓப்பனிங் இறங்குறா, ட்ரெஸ்ஸிங் ரூம்லலாம் எப்படி வந்து இது அந்த பேர்னா கார்டெல்லாம் போட்டு எப்படி ரெடி ஆவாங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு ஒரு கிளிம்ஸ் நம்ம பார்த்தலாம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் வந்து இப்போ வர போகிறாங்க. டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்பொழுது வந்து சிவம் சிசியோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ நம்ம 2 நிமிஷம் தான் நம்மளுக்கு டைம் விளாக்கு, அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பக்கம் போயிடணும். ஸோ அடுத்த பேட்ஸ்மேன் வந்து ஓ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இந்தியா. ஓகே, டீம் கேப்டன் தான் ஃபர்ஸ்ட் பால் பிடிக்க போகிறாப்புல. ஸோ இப்பொழுது வந்து ஃபஸ்ட்டு பால் போட ஆரம்பிச்சிட்டாங்க. டீம் பிட்வீன் மேட்ச் பிட்வீன் ஸ்ரீ சிசி அண்ட் மேக்னம் சிசி. ஸோ இப்போ வந்து ஸ்ரீ சிசி வந்து 13 ஓவருக்கு 48 ரன் அடித்து 3 விக்கெட் போயிருக்கு. ஸோ இப்போ நம்ம 40 ஓவருக்கும் வந்து நம்ம வாக் பண்ணுறோமா அப்படிங்கிறது எனக்கு தெரில, ஏன்னா 13 ஓவரில் எங்களுக்கு போர்ச்சு போச்சு. பட் 48க்கு 3 விக்கெட் போயிருக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து டீம் ஸ்கோர் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க டேப் வச்சுருக்காங்க. அந்த டேபில் வச்சு தான் அவங்க ஸ்கோரு எவ்வளோ விக்கெட் போயிருக்கு, யார் யாரெல்லாம் ரன் எடுத்திருக்காங்க அப்படின்றது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேப்பில் தான் வந்து ஃபுல் ஸ்கோர்லாம் கால்குலேட் பண்ணிருக்காங்க. இதை போய் நம்ம டெலிட்டும் கொடுத்துருக்கோம், எல்லா ஸ்கோரும் டெலிட் ஆகிருக்கோம். இப்போ வந்து 23 ஓவர்னு சொல்லல, இவ்வளோதான் இவரே காட்டி கொடுத்துருப்பாங்க. ஏண்டா டுமில 23ன்றா அவர் பின்னாடி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்போ வந்து 23 ஓவர் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. இப்போ ரொம்ப டயர்டானனால இங்கே வந்து பிளேயர்ஸ்க்கு வந்து இங்கே பழம் வச்சுருக்காங்க சாப்பிட்றதுக்கு. மோரிஸ் பழம் கொடுத்துருக்காங்க பிளேயர்ஸ்க்கு. ஸோ இப்போ நம்மளும் வந்து பிளேயர் தானே, மேட்ச் பார்த்துட்ருக்கோம்ல, மேட்ச் பார்க்குறவங்க பிளேயர் தான் அப்படிங்கிறது தான். நம்ம பழம் சாப்பிட்டு டயர்டு ஆகுதுங்கன்னா நான் கொஞ்சம் சாப்பிட்டு பூஸ்டப் ஆகிட்டு வரேன். ஆனால் கிரிக்கெட் விளையாடுறத பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. விளையாடுறதாவது உங்களுக்கு அப்படியே ஜாலியாக கமான் பாய் அப்படின்னு சொல்லி போயிடும். பட் உட்காந்து பார்க்குறது ரொம்ப கஷ்டம்.
ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸ்ரீ சிசி அவங்க வந்து 35 ஓவர்ஸ்க்கு வந்துட்டு 159 ஃபார் ஆல் அவுட். ஸோ இப்போ வந்து 160 ரன்ஸ் அடிச்சா வந்து மேக்னம் சிசி வந்து ஜெயிச்சிருவாங்க. இப்போ நாங்கள் வந்து ஸ்ரீ சிசி டீமில் வந்து அவங்க லஞ்ச் கொண்டு வந்தாங்க, வெஜிடபிள் பிரியாணி நாங்கள் இப்போ சாப்பிட்டோம். எனக்கு தெரிஞ்சு இந்த 35 ஓவரே வந்து என்னால் சும்மா வேடிக்கை பார்க்க முடியல, எனக்கு ரொம்ப டயர்டாயிருச்சு. அதனால் நான் இப்போ என்ன பிளான் பண்ணிக்கோ அப்படின்னா, சரி இங்கே வந்து விளையாட்டோம், நம்ம வீட்டுக்கு போ, போர் அடிக்கிறது தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ தூங்க போகிறேன். இதோட ஸ்கோர் வந்து யார் ஜெயிச்சாங்க, மேக்னம் சிசி எவ்வளோ அடித்தாங்க அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வீடியோட எண்டில் வந்து நான் உங்கள்கிட்ட ரிப்போர்ட் வாங்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அனைவரும் அந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் உங்கள் சப்போர்ட் எல்லாத்துக்கும். நாங்கள் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது வந்து எங்களுக்கு ஒரு 10 சப்ஸ்கிரைபர் 5 சப்ஸ்கிரைபர்லேருந்து ஆரம்பித்து இப்போ வந்து ஒரு 900 வந்திருக்கோம். இது வந்து எங்களுடைய 50வது வீடியோ, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் கண்டினியூஸாக வந்து நாங்கள் வீடியோஸ் பண்ணிட்ருக்கோம், இதே மாதிரி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணுனாலும் நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் வந்து நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் இஸ் பாய் ஃப்ரம் யோகேஷ் எல்லாம் வித் மை சிறுமி எடுக்கிறேன். டேக் கேர், பாய் பாய்.